TNPSC Tamil YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6th EL 789ல ஒரு 50 முக்கியமான கேள்வியில இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது டெஸ்ட்க்குரியனே क्वेश्चनனே சொல்லலாம். இது நீங்க 6th வந்து EL 78 நீங்க படிச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து டெஸ்ட் போடுங்க. சோ இது டெஸ்ட்க்கான क्वेश्चनக்குரிய URL லிங்க் நம்மளுடைய YouTube டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிறேன். சோ அதுக்கான ஆன்சர்க்கே நான் வந்து சொல்லிறேன். நீங்க வந்து டெஸ்ட் போட்டு அதுக்கு அப்புறமா ஆன்சர் வந்து கரெக்ட்டா இல்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க சரிங்களா. சோ இது TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 அப்புறம் TNEB, TET, RRB, SI, PC ன்னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம 6th EL 789 ஒரு 50 முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தவறானதை தேர்ந்தெடுக்க, இதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் சிவகங்கை, இதுதான் வந்து தவறான ஆன்சர்னே சொல்லலாம் சரிங்களா. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஊவேசா அப்படின்னு சொல்லலாம். 6th வந்து 7 7 8 9 வந்து உரைநடை பாடத்தில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 3, தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர், இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செய்யலை நீங்கள் வந்து படிக்கும்போது யார் யார் எத்தனாம் நூற்றாண்டில் வந்து சேர்ந்தவங்க, ஸோ அவங்களோட பிறந்த ஊர் எது, அவங்க எழுதின நூற்குறிப்பு எதுன்னு சொல்லி நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி, 4th கொஸ்டின். ஸோ 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர். ஸோ அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணைமிக்க சான்றோர்கள் தொண்டு செய்ய வேண்டும் என கூறியவர் யார்னா தாயு மாணவர் சரிங்களா. ஸோ வள்ளலார் வந்து வராது. ஸோ அனைத்து உயிர்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னவங்க தாயு மாணவர். ஆனால் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடம் வந்து இரக்கம் வந்து காணணும் அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 5th கொஸ்டின், தாயு மாணவர் திருச்சியை ஆண்ட விஜயராங்க சொக்கனிங்களிடம் டேஸாக பணிபுரிந்தார். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கணக்காளர். ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின், 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்துறோம். 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ சரிங்களா. ஸோ பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்னால் கரெக்டான ஆன்சர் கண்ணு. வினைச்சொல்னா விளையாடு. இடைச்சொல்னா என்னாதுன்னா தாயும் தந்தையும். உரிச்சொல்னா மாநகரம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 7th கொஸ்டின், எங்கு சத்திய தர்மசாலை வள்ளலார் தொடங்கினார். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கன்னா வடலூர் தான். ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8th கொஸ்டின், காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி, மதுரை தான் சரிங்களா. ஸோ 9th கொஸ்டின், ஸோ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, உரி சொல்லு தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. 10th கொஸ்டின், சோம்பல் என்னும் பெயர்ச்சொலுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சோம்பல்னால் அதோட என்ன பொருள் நீங்கள் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் வந்து சொல்ல முடியும். ஸோ 10th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, சுறுசுறுப்பு. சோம்பலுக்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11, கன்னி என்பது டேஸ் அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. ஸோ கன்னினா தெரியும், 2 அடிகள் தான் கன்னி சரிங்களா. ஸோ ஆன்சர் பி தான் வந்து 11th கேள்விக்கு சரியான ஆன்சர். 12th கேள்விக்கான கலீல் கிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எது அவரோட பொருந்தாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஸோ கலீல் கிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கிடையாது, அவர் ஒரு புதின ஆசிரியர், கவிஞர், ஓவியர்னே சொல்லலாம். ஆனால் இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆசிரியர் தான் வந்து கலீல் கிப்ரானுக்கு வந்து வராது சரிங்களா. 13, ஆதிரை எந்த ஊரை சேர்ந்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகாரை சேர்ந்தவர் தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 14th கேள்வி, கீழ்கண்டவற்றில் காரணப்பெயரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்லாம் எது வந்து காரணப்பெயர் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ காரணப்பெயர்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பெயர் வந்து வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து காரணப்பெயர். ஸோ நாற்காலி அது ஒரு காரணப்பெயர் தான், ஆனால் வளையலும் ஒரு காரணப்பெயர் தான். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் மரம், வளையல், சுவர், யானை. ஸோ இதில் வந்து காரணம் கருகி வைத்த பெயர்னா காரணப்பெயர்னால் வளையல் தான் சரிங்களா. ஸோ 15th கேள்வி வந்து ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்சர் மட்டும் டக்கு டக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆசிய ஜோதி. ஸோ 16th கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம், இன்னுயிர்னே சொல்லலாம். ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17, புத்தரின் வரலாறை கூறும் நூல், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி. ஸோ இந்த ஆசிய ஜோதியில் தான் புத்தரோட வரலாறு வந்து கூறுவாங்க சரிங்களா.
18வது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அன்னை தரசா தான் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 19வது கொஸ்டின், சொல் வகையில் பொருந்தாது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிலே பொருந்தாதது மாநாடு. ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 20வது கொஸ்டின், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20வது கேள்விக்கு வந்து மணிமேகலை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என கூறியவர் மணிமேகலை. 21வது கொஸ்டின், உலகை அதாவது உலகத்தை குழந்தைகளையும் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று சொன்னவர் யார் அப்படின்னா 21க்கு வந்து கைலாஷ் சத்யமூர்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ வைகாசி திங்கள் முழு நாள். ஸோ ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 23வது கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கலீல் கிப்ரான் தான் ஆன்சர் சி. 24வது கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். இடை சொல் என்பது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். 25வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு. ஸோ கும்பி என்பதன் பொருள் வந்து வயிறு, சரிங்களா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, கும்பினா வயிறு, சரிங்களா? ஸோ ஆசிய ஜோதியின் பாட்டுடைய தலைவன். 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர். ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 27வது கொஸ்டின், பாதம் என்ற கதை சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. எது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடலுன்னு தான் இந்த பாதம் என்ற சிறுகதை வந்து இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? ஸோ 27வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் தாய் தாரா பாரதி. ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. ஸோ வள்ளலார்னா நோயாளியிடம் அன்பு காட்டியவர் கைலா சத்யமூர்த்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தை உரிமைக்காக பாடுபட்டவர்னே சொல்லலாம். ஸோ அன்னைதரசா அப்படின்னா பசிபினி போக்கியவர், சரிங்களா? ஸோ தப்பாக சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். 29க்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா பசிபினி வந்து போக்கியிருப்பாங்க, கைலா சத்தியமூர்த்தி வந்து குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டிருப்பார், அன்னை தரசா வந்து பார்த்தீங்கன்னா நோயாளியிடமிருந்து அன்புக்கு வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து நான் சொன்னதாக ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்க்கலாம், 2, 2, 3, 1, சரிங்களா? ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 30வது கேள்வி. ஸோ 30வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாது எது? ஸோ 30வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உப பாண்டவம், இதுதான் வந்து பொருந்தாது, சரிங்களா? ஸோ 31வது கொஸ்டின், மலை கூட்டல் எல்லாம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எதுனா? ஸோ ஆன்சர் வந்து சி, மலை எல்லாம், சரிங்களா? ஸோ மலையெல்லாம் இதுதான் வந்து கரெக்டான, சாரி ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? மலை எல்லாம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வேல் நாச்சியாரோட காலம் நான் வந்து பார்க்கலாம். ஸோ 1730 1796 வரைக்கும் வேல் நாச்சியார் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 33வது கொஸ்டின், பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடு. ஸோ பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு தான், சரிங்களா? ஸோ 34வது கொஸ்டின், கைலா சத்தியமூர்த்தி தொடங்கிய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பாதுகாப்போம், இதுதான் வந்து அவர் வந்து தொடங்கிய வந்து இயக்கம்னே சொல்லலாம். ஸோ 35வது கேள்வி, தாராபாரதியோட இயற்பெயர் அப்படின்னா துரைமாணிக்கம். ஸோ இதுதான் வந்து தாய் தாராபாரதியோட, சாரி தாராபாரதியோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 36வது கொஸ்டின், ஸோ 36வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, சரிங்களா? ஸோ இலக்கிய மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு யார் வந்து சொல்லுவாங்கன்னா பாரதியார் வந்து சொல்லுவாங்க. குற்றாலம் ஒரு அருவி, தமிழ் கையேடு அப்படின்னா ஜியூபம். ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 37வது கொஸ்டின், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். 38வது கொஸ்டின், 38வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்துடலாம், ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட இடம், ஸோ உணவு இட்ட பெண் அப்படின்னு யார் வந்து கேட்டேன்னா ஆதிரை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 39வது கொஸ்டின், கலீல் கிப்ரான் கவிதைகளை தீர்க்க தரிசி என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ் மொழியின் உபநிடம் என்று போற்றப்படும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 40 வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவரோட பாடல் தான் தமிழ் மொழியின் உபநிடம் அப்படின்னு போற்றப்படுகிறது. ஸோ 41வது கேள்வி, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41க்கு இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் வந்து
சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள் வந்து ரெண்டு வகைப்படும், இலக்கண வகைப்படி நாலு, ஸோ இலக்கியத்திலேயும் நாலு சரிங்களா. ஸோ இதில் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சரிங்களா. ஸோ 41வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வேல் நாஜியா சிவகங்கையை மீட்டெடுத்த நாள் எப்போ வந்து கிடைக்கினா 1780. ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது அப்படின்னா மதுரையில் உள்ளது. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, ஸோ கவி ஞாயிறுனா தாராபாரதி, மொழி ஞாயிறுனா தேவனைய பாவாணர் சரிங்களா. ஸோ கவி ஞாயிறுன்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி, தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சரிங்களா. தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் குறிப்பிடும் நூல் எது, குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து திருக்குறள். 46வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்தோன்னா 46வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கூற்று ஒன்று ரெண்டும் சரி, கூற்று மூணு வந்து தவறு சரிங்களா. ஸோ 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது வந்து பார்த்திங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 48க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி சரிங்களா. ஸோ கூற்று ஒன்று சரி, கூற்று ரெண்டு மூணு தவறு. 49வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி தான். ஸோ 5, 4, 1, 2, 3. 50வது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். 50வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த 50வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் தலைமை கலக்கணர்களாக பறிபுரிந்தன. ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் லிலியன் வாட்சன் என்போரால் எழுதி லைட் ஆஃப் ஆசியா என நூலை தழுவி எழுதப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் தவறு சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக போகிற வீடியோஸ் உடனே அப்டேட்டட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.